ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஆவணி மாதம் பிறந்தாச்சு, விநாயகருக்கு விசேஷமான மாதம். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோ ஆடி மாத கூழ்த்திருவிழாவோட வீடியோ தான். ஓகே, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ஆனாலும் ஒரு ஷார்ட் பிளாக் தான், கண்டிப்பாக பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகே, விநாயகர் பார்த்துருக்கீங்க. இது வந்து எங்கள் ஊர் மாரியம்மன் கோயில். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ். உள்ளே வந்து அம்மன் இருப்பாங்க, ரெண்டு பக்கமும் விநாயகரும் அவங்களுடைய மகனான முருகன் ரெண்டு பேருமே இருப்பாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா கூழ் வந்து நான் கரைச்சி வச்சிட்டோம். இப்போ வந்து பொங்கல் ஆக்கிட்டு இருக்காங்க. பக்கத்துலேயே அரச மரத்தோட காற்றும் சூப்பராக இருக்குங்க. அங்கே கீழே உட்காந்துட்டு ஸ்பெண்ட் பண்ண டைம் ரொம்ப அழகான ஒரு நண்பகல் சொல்லலாம். ஒரு 11-12 மணிக்கு நாங்கள் கரெக்டாக வந்து கூழ் வந்து நாங்கள் செஞ்சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ரொம்ப விசாலமான இடம் தான் இதுதான் பாருங்கள். ஒரு 6 அண்டா கிட்ட நாங்கள் கூழ் ஊற்றினோம். அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சாப்பிட்ணும்ல, மனசார வயிறு குளிர சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு கூழ் ஆக்கி வச்சாச்சு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கூழை வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ரெடியாக வந்து எல்லாருமே வந்து சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஓகே, இப்போ வந்து அம்மனுக்கு படைச்சிட்டு அடுத்து நம்ம செய்ய வேண்டியது கூழ் வந்து ஊற்ற வேண்டியது தான். கூடவே வந்து பார்த்திங்கன்னா பிரசாதம் என்னென்னா இது பெருன கொழுக்கட்டை, துள்ளு மாவுலாம் சொல்லுவாங்களே அது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுண்டல், இது எல்லாமே வந்து செஞ்சிடணும். இதுதான் வந்து அங்கேயே வந்து பொங்கல் வச்சு ஆடி மாதனாலே பொங்கல் வைப்பாங்கள்ல, ரொம்ப டக்குன்னு வந்து சாமிக்கு போயிட்டு படைச்சி நல்ல நேரமாக பார்த்து நாங்கள் வந்து கரெக்டாக வச்சோம். அன்றைக்கி ஃபுல்லாகவே மழை நிறைவாக முடியணும் அப்படின்ற மாதிரி காலையிலேருந்தே ஆரம்பித்தது தான். கும்ப அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு பொங்கல் வச்சு, இது வந்து பழைய பிரகாரம் நினைக்கிறேன் அங்கே இருந்தது. இப்போ தனியாக அந்த பக்கம் கோபுரம் வச்சு செஞ்சுருக்காங்க. இது வந்து பக்கத்துலேயே எப்பயுமே இது மாதிரி ஒரு கண்டிப்பாக ஒரு இடம் இருக்கும்ல, ஒரு கோயில்னால் பழைய விக்கிரகம் இருக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்கும், இல்லை பழைய காலத்தில் அவங்க எப்படி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறமா புதுப்பிச்சப்புறம் இருக்கிற இடம் இது. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். எப்படின்னா பின்னாடி அம்மன் பின்னாடி அந்த இது இருக்குல்ல, சுற்றி வர இடம் இது. ஓகே, இதுதான் அந்த பிரசாதங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.